எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டூடெண்ட் சாரீஸ். இன்றைக்கு நான் செய்யற சாப்பாடு வந்து ஓரியோ பிஸ்கெட்டில் ஒரு கேக் தான் செய்ய போகிறேன். கூடுதலாக அந்த நத்தா சாதங்களில் இப்படியான கேக் செஞ்சு சாப்பிட்ற வளமை. அந்த கேக் எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேன். ஒரு பேக்கெட்டில் 154 கிராம் இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராபெரி சுவையில் இந்த ஓரியோ பிஸ்கெட் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலாவும் எடுக்கலாம். உங்களுக்கு விரும்பின என்ன இருக்குதோ அதில் நீங்கள் இந்த கேக்கை செய்யலாம். இதனால் இதை உடைச்செடுப்போம். இதில் வந்து 2 பேக்கெட்லேயும் 310 கிராம் பிஸ்கெட் இருக்குது. இதில் வந்து உள்ளுக்குள்ள க்ரீம் வந்து இந்த ஸ்ட்ராபெரி சுவையிலாம் இருக்குது. உங்களை விரும்பினா இந்த க்ரீமை இல்லாமலும் செய்யலாம் தனியாக ஓரியோ பிஸ்கெட்லேயும். ஆனால் நான் வந்து இன்றைக்கு இந்த க்ரீமோட சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ ஒவ்வொன்றையும் இப்படி 2 சுண்டை உடச்சி கிரைண்டர் கப்பில் போட்டு அடிச்செடுப்போம். ஓரியோ பிஸ்கெட்டில் மட்டும்தான் செய்யணும் இல்லை, உங்களுக்கு எந்த பிஸ்கெட்டில் செய்யணுமோ அந்த பிஸ்கெட்டில் நீங்கள் வந்து இப்படி கேக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் எடுத்த 2 பேக்கெட் பிஸ்கெட்டும் உடைச்செடுத்தாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்டோட நான் வந்து 150 ml பால் எடுத்து வச்சுருக்கிறேன், பசுப்பால். இந்த பாலையும் இதோட சேர்த்து அடிப்போம். நான் இப்போ ஒரு 100 ml கிட்ட முதல் விட்டுருக்கேன். பிறகு பார்த்து விடலாம். இதை வந்து நல்ல வடிவாக பேஸ்ட்டாக அடிச்செடுப்போம். இப்போ என்னோடய பிஸ்கெட் வந்து ஓரளவு பேஸ்ட்டாக வந்துட்டு, ஆனால் இது வந்து கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்குது. இதுக்கு நாங்கள் எடுத்த 150 ml பாலையும் விடுவோம். அப்போ நல்லா கணக்காக வரும். இப்போ நல்ல வடிவாக எங்களுக்கு அரைவட்டு வந்துட்டு, இப்போ உங்களுக்கு பார்ப்போதில் இப்படி பதம் உண்டு. உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுற அளவுக்கு இந்த பதம் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த கேக்குக்கு நல்ல கணக்காக இருக்கும். நாங்கள் இதை எடுத்து கேக் அச்சுக்களை ஊற்ற தயாராகும். இதோட ஒரு தேக்கரண்டு அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த பேக்கிங் பவுடரையும் இந்த பிஸ்கெட்டோட நல்ல வடிவம் கலந்தெடுப்போம். இது நல்லா எல்லா இடத்துலையும் சீரமாக கலந்துருத்தா தான் எங்களுக்கு நல்லா மறைவாக மென்மையாக இந்த கேக் வந்து வரும். வந்து இந்த கேக் வந்து நாங்கள் செய்கிற அச்சை வந்து செஞ்செடுப்போம். இந்த அளவு கேக்குக்கு நான் வந்து 5 இன்ச் அகலமும் 9 இன்ச் நீளமும் உள்ள அச்சு தான் எடுத்துருக்கிறேன். இதில் முதலாவது நாங்கள் இந்த அச்சில் பட்டரை பூசி எடுப்போம். கரைக்கும் பூசினா தான் ஒட்டுப்படாமல் நல்ல வடிவாக உங்களை கேக் வந்து கலண்டு வரும். இப்படியே நீங்கள் பட்டருக்கு மேலேயும் இதை விடலாம், அல்லது நீங்கள் இந்த பேக்கிங் பேப்பரையும் வச்சு செய்யலாம். இப்படி நான் வச்சு செய்யக்குள்ள இந்த கேக்கை வெளியே எடுக்க நல்ல இலகுவாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த பேப்பரையும் வச்சு போட்டு அதுக்கு மேலேயும் இந்த பட்டரை பூசுவோம். இப்போ எல்லா பக்கமும் நல்ல வடிவாக பட்டரை பூசி எடுத்தாச்சு. இந்த இடைவெளிக்குள்ளே நான் வந்து அவனை 180 பாயில் ஃப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இனி வந்து நாங்கள் இந்த அடிச்சு வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட்டை எங்களோட அவன் தட்டுக்களை ஊற்றி எடுப்போம். முதல்ல பக்கத்துலேயும் எந்த அளவு பதத்தில் எங்களோட பிஸ்கெட் வந்திருக்குன்னு சொல்லி, உங்களுக்கு சில நேரம் எடுக்கிற பிஸ்கெட்டுக்கு அளவுக்கு பால் கூட குறைய வந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊட்டி குறைக்கலாம். இப்போ கொஞ்சம் தட்டை இப்படி கொஞ்சம் மட்டப்படுத்துகிற விட்டால் தான் உள்ளுக்குள்ளே அந்த காற்றுல இல்லாமல் நல்லா கணக்காக வரும். இப்போ எங்களோட அவனும் ஃப்ரீ டைம் முடிஞ்சது. 170 பாகையில் மேலே எங்களையும் சூடாக விட்டுருக்கிறேன். இதில் நடுத்தட்டில் வச்சு ஒரு 20-25 நிமிஷமே எங்களுக்கு காணும். இனி வந்து நாங்கள் ஒரு 25 நிமிஷம் பிறகு காட்டுறேன் எப்படி எங்களோட கேக் வந்து தயாராக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ எங்களோட கேக் வந்து ஒரு 28 நிமிஷமாக கிட்டத்தட்ட பேக் பண்ணி கொண்டிருக்குது. உண்மையில் சுரக்கவே அந்த பிஸ்கெட் வாசம் வந்த மாதிரி இருக்குது.
கொஞ்சம் இப்போ நடுவில் இப்படி ஒரு ஈக்குவலாக குத்தி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த ஓரியோ வந்து ஒட்டுப்படலை. இப்போ கணக்காக இப்படி ஈக்குவல் ஒன்று படாமல் இருந்தால் நாங்கள் இதை வந்து எடுக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷமாக இப்படி ஒரு கூலிங் ட்ரையில் வச்சு ஆற விடுவோம். இப்போ 5 நிமிஷமாக ஆற விட்ட எங்களோட கேக் வந்து நல்லபடியாக ஆற வந்துட்டு, இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் நடுவில் கொஞ்சம் பெரிய வெடிப்பாக இருந்தது ஆற, அந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ஒட்டுப்பட்டு வேறும். இதை வந்து நாங்கள் இனி இறக்கி எடுப்போம். இப்படி இந்த பேப்பர் போட்டபடியாக எங்களுக்கு இறக்கி எடுக்க நல்லா இலகுவாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியும் அவ்வளோ வடிவாக கலண்டு வந்திருக்குன்னு சொல்லி, அதை விட கீழே இப்படி பட்டர் போட்டாலும் எங்களுக்கு நல்லா இலகுவாக வரும். அதை விட அந்த பேப்பர் போட்டால் நல்ல இலகுவாகவே நாங்கள் எடுக்கலாம். இதை வந்து நாங்கள் இப்படி மெட்டை பற்றி பிளேட் எடுத்தோம்னா எங்களுக்கு இந்த கீழ் பக்கம் இன்னும் நல்ல வடிவாக வரும். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் அதோடய கேக் வந்து அவ்வளவு வடிவாக நல்ல மென்மையாக வந்துருக்கு சொல்லி. இதை மேலும் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டோம்னா இன்னும் நல்ல வடிவாக வரும். அதை விட ஒரு 30 நிமிஷத்துலேயே நினைச்ச உடனே வீட்டில் வந்து நாங்கள் ஓரியோ பிஸ்கெட் இருந்தாலே இந்த கேக்கை வந்து செய்யலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சுண்டை பட்டி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை பாருங்கள் அவ்வளவு மென்மையாக எங்களுக்கு அந்த உள்ளெல்லாம் அந்த காத்திருந்தவெல்லாம் நல்லபடியாக ஓட்ட ஓட்டியாக வந்து நாங்கள் வளமையாக இப்படி கேக் அடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஓரியோ கேக் வந்து எங்களுக்கு வந்துருக்குது. உண்மையிலேயே நல்ல மென்மையாக எங்களோட கேக் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க தெரியும். இதை கூடுதலாக சின்னாக்களுக்கு நல்லா விரும்பி ஒரு கேக் தான் இந்த ஓரியோ கேக் வந்து. இதுபோல் நீங்களும் உறவிட செய்து பாருங்கள் எப்படி வரேன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.